ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே ரெகுலராகவே உங்களோட கிச்சனில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஒரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கிச்சனில் ரெகுலராகவே நம்ம சமைக்கிற நேரத்தையும் அதே சமயத்தில் சமையல் வேலைகளையும் கூட சீக்கிரமாகவே வந்து முடிச்சிடலாம். ஸோ வாங்க, இப்போ என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து வேக வைக்கிறோம், இல்லை ரைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே பொங்கி வெளியில் வந்து சிந்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் சாம்பாரோ ரைஸோ நீங்கள் என்ன வைக்கிறதா இருந்தாலும் அந்த குக்கர் மூடியை வந்து திருப்பிச்சு இந்த மாதிரி லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணி விடுறதுனால நம்மளோட குக்கரில் இருக்கிற தண்ணி வந்து மேலே சிதறி வரவே வராது. ஸோ இது வந்து ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிப்பு வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பருப்பு கீரையை வந்து, அதாவது பருப்பு கீரை கடையில் நம்ம செய்வோம்ல, அந்த டைமில் பருப்பையும் கீரையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கும்போது அந்த கீரையோட பச்சை கலர் மாறி ஒரு மாதிரி கருப்பு கலராக மாறிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பருப்பு வந்து என்னென்னலாம் சேர்த்து வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி பருப்பை வந்து கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. கீரையை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் சூடானதுக்கு பிறகு கீரை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து தனி மிளகாத்தூள் வந்து நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆயில் வந்து வதக்கும் போது நீங்கள் அந்த மிளகாத்தூள் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சாம்பார் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தாளிச்சு விட்டதுக்கு பிறகு நான் வந்து பருப்பை உள்ளே சேர்த்துட்டேன். கூடவே வந்து பருப்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கீரையை வந்து சேர்த்துட்டேன். கீரையை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடியெல்லாம் நான் எதுவும் வைக்கலை. அப்படியே திறந்த வாக்கிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நான் வந்து கொதிக்க வச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பருப்பு கீரை நல்லா வந்து திக்காக இருக்குது. அதே சமயத்தில் அந்த கீரையோட கலரும் வந்து மாறலை, நல்ல பச்சையாகவே இருக்குது. ஸோ கருப்பு கலரில் மாறவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிப்பு வந்து கிச்சனில் ரெகுலராகவே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பால்லாம் வந்து பொங்க, அதாவது பால் காய்ச்சும் போது அது வந்து பொங்கி மேலே வந்து ஊற்றி அடுப்பெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பால் வந்து கொதிக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடுவோம். ஸோ சிம்மில் வச்சு கொதிக்க விட்டால் கூட நம்ம மூடி போட்டு முடித்தோம் அப்படின்னா பொங்கி அந்த மாதிரி கீழே ஊற்றிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த பால் மூடுறதுக்கு ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பின் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 3 பின் எடுத்திருக்கேன். துணி காயறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிளாத் பின் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த பால் பாத்திரத்துக்கு மேலே வந்து கவுத்து வச்சுருங்க. அதே சமயத்தில் அடுப்பையும் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேலை வேணுனாலும் நீங்கள் வீட்டில் முடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக வந்து கூட நீங்கள் பால் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாலும் நல்லா காஞ்சிருக்கும். அதே சமயத்தில் பூச்சி ஏதாவது விழுந்துரும் அப்படிங்கிற பயமும் நமக்கு இருக்காது. இப்போ நம்ம 4th டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் வந்து நம்மளோட கிச்சனில் ரெகுலராகவே நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டிப் அப்படின்னே சொல்லலாம். இப்போ காலையில் வந்து டிஃபனுக்கு நம்ம ஒரு சட்னி ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னும் போது அது வந்து மீதம் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருப்போம். ஒரு ஈவினிங்லேயோ இல்லை நைட்டுக்கோ எதுக்கோ ஒரு டிஃபனுக்கோ இல்லை ஈவினிங்கில் ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி பண்ணுறீங்க, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால உடனே நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. டைரெக்டாக அடுப்பில் வச்சும் சூடு காட்ட முடியாது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிஃபனில் போட்டு மூடி அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 நிமிஷத்தில் அந்த சட்னி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூடாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு கீழே தூக்கி போட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ நம்ம டைரெக்டாக சூடு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் பாத்திர கடை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மண் பாத்திர கடை பார்த்ததுமே எனக்கு வந்து கடாய் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி எங்கிட்ட 2-3 கடாய் வந்து வச்சுருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்து சின்னதாக ஒரு கடாய் வந்து வாங்கலாம். அதுலேயும் வந்து பிளாக் கலரில் ஏதாவது கடாய் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போயிருந்தேன். பிளாக் கலரில் வந்து மண் கடாய் வந்து நான் அமேசானில் செக் பண்ணேன். ரொம்பவே ரேட் அதிகமாக இருந்தது. அதை விட நம்ம இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வர்ற இடங்களில் ரோட் சைடில் வந்து கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்ல கம்மி ரேட்டில் கிடைக்கும். அதனால நான் அந்த மாதிரி செக் பண்ணேன்.
அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கடாய் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கையில் செஞ்ச கடாய் கிடையாது, இது வந்து மிஷின் கட்டிங்கில் வர கடாய் அப்படி சொன்னாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. இதை எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக நம்ம சாதம் அடிப்போம்ல, அந்த கஞ்சியை வந்து இந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு வந்து தொடர்ந்து கொதிக்க வைங்க. அதாவது ஒரு அரை அரை மணி நேரம் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அது சமையலுக்கு வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இதை விட நம்ம நார்மலாக மண் பாத்திரம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, முதல் நாள் நைட்டு நம்ம வந்து கஞ்சி தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சு மறுநாள் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. ஆனால் இந்த கடாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இது மிஷின் கட்டிங் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் சீசனிங் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு மூணு நாள் வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணேன். சாதம் வடிக்கிற டைமில் அந்த கஞ்சியை மட்டும் இந்த கடாயில் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சேன். மூணு நாள் ட்ரை பண்ணேன், நாலாவது நாள் எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஷின் கட்டிங்கில் பாத்திரம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் வந்து சீசனிங் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு நாலாவது நாள் நான் வந்து மீன் குழம்பு வந்து பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மண் ஸ்மெல் வந்து எதுவுமே அந்த சட்டியில் வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, வெஜ்ஜு, பொரியல் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்தி. மற்ற பாத்திரங்களில் நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி மண் சட்டி பானையில் சமைக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சக்கரை டப்பாவில் நம்ம வந்து ரெண்டு விதமான ஸ்பூன் வந்து போட்டு வச்சுருப்போம். ஒன்று ஸ்டீலில் போட்டிருப்போம், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் வந்து போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் போடுற ஸ்பூனை வந்து நம்ம தலைகீழாக வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த போர்ஷனில் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னா, சீக்கிரத்தில் அந்த ஸ்பூன் வந்து உள்ளே போகாது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக அது உடஞ்சி போயிடும். அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் நேராக நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில சமயங்களில் அந்த மூடி வந்து நமக்கு மூடுறதுக்கு வராது, ஸ்பூன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டீல் வந்து, அதாவது ஸ்டீலில் யூஸ் பண்ணுற ஸ்பூனும் அதே மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி போடுறத விட நீங்கள் வந்து இப்படி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 8th டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அயன் தோசை தவா வந்து எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் வந்து தனியாக மேக் பண்ணி போட்டிருந்தேன், ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அது வந்து போய் சேரல. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரெசிபி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளீனிங் வீடியோஸ் வந்து நான் தனியாக போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்றது கிடையாது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இந்த டிப்ஸ் வீடியோலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டிப்ஸ் வீடியோ அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தோசை தவாவில் ஒரு மாதிரி கருப்பாக ஒரு ஆயில் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும். கடையில் இருக்கும்போதே அவங்க வந்து சீசனிங் பண்ணி தான் கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி விம் லிக்விடு அந்த ஜெல் இருக்குல்ல, அது மட்டும்தான் சேர்த்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கிறேன். ஒரு மாதிரி அந்த கரை வந்து பிடிச்சிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு 6-7 தடவை நான் இந்த மாதிரி அந்த லிக்விடு சேர்த்து அந்த தோசை தவாவை வந்து நல்லா அந்த மாதிரி பச்சை கலர் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தோசை தவா வந்து நமக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கருப்பு கலரில் அந்த ஆயில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும்ல, அது வந்து எப்போ கடைசியாக உங்களுக்கு அதாவது ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வருது அப்படிங்கிறத வரைக்கும் பார்த்துக்கோங்க. வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் விரலில் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா கருப்பாக ஒட்டிக்கிட்டு வரும் உங்களுக்கு கையில். அந்த மாதிரி வரல அப்படின்னா ஓகே, ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 6-7 தடவை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணினதுக்கு பிறகு எனக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட் உப்பு இருக்குல்ல, அது வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தோசைக்கல்லோட முன்னாடி பின்னாடி அப்படின்னு நல்லா அந்த மாதிரி ரப் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாமல் பிடிச்சிட்டு இருக்க அந்த கருப்பு அழுக்கு கூட ஃபுல்லாக உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை சீசனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி பாதி வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா அந்த தோசை தவாவில் அப்ளை பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை வந்து வதங்க விடுங்க. அந்த தோசை தவால எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வதங்க விடுங்க. இப்போ இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்ப கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இது வந்து வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம வந்து முன்னாடியே சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட தோசை தவா நல்லாயிருக்கும். இப்போ அந்த பாதி வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி அதுவும் வதங்கினதுக்கு பிறகு அதையும் தொடச்சி எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து மாவு சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, தோசை வந்து ரொம்ப மெல்லீஸாக நல்லா பெருசாக நான் விரித்து ஊற்றிட்டேன். ஸோ எனக்கு வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு, வரவே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒட்டும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே வந்து விட்டுருங்க. இது வந்து ஊறினதுக்கு பிறகு நல்லா நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து தோசை வரல அப்படின்னு அந்த கரண்டியை போட்டு ரொம்ப தேய்ச்சிங்க அப்படின்னா தோசைக்கல் ரொம்ப சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து கிராச்சஸ் வந்து விழ ஆரம்பிச்சிடும், ரொம்ப டேமேஜ் ஆகிடும். திரும்ப திரும்ப நம்ம தோசை ஊற்றும்போது ரொம்ப ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ அதை எடுத்து போட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு முட்டையும் ஒரு வெங்காயமும் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி அடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆம்லெட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆம்லெட் போட்டுட்டு இந்த ஆம்லெட்டை வந்து நல்லா எல்லா, அதாவது அந்த கல்லில் எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆம்லெட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தோசை தவால எந்த ஒரு அழுக்கும் கிடையாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து தேவையான அளவுக்கு மாவை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா விரித்து ஊற்றிக்கோங்க. உங்களோட தோசைக்கல்லில் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக்கில் நம்ம வந்து எப்படி தோசை ஊற்றுறோமோ அதே மாதிரி உங்களோட தோசை வந்து சூப்பராக எழுந்து வரும். ஸோ கல்லில் வந்து ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராச்சும் கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். தோசை ரொம்ப சூப்பராக எடுக்க வருது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.